இந்த செப்பனையால வாசிக்கிறோம், கத்தராகிய ராஜா அவர்களோடு கூட இருந்தா அவர்கள் தீங்கை காணாமல் இருந்தார்கள். யாபேஸ் கேட்ட ஜபத்துல ஒரு ரெண்டு பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி உம்மது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். கத்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை வளர செய்தார், அவன் கண்ட தீமை இனி அவன் காணாதபடி கத்தர் அவனை உயர்த்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலத்துல பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, சாப்பாடு கஷ்டப்பட்டிருப்போம், ஒரு துணி எடுக்க கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு திரும்பி பாருங்களேன், கத்தர் வளர வச்சிருக்கிறாரு. நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, பிள்ளைங்க என்ன சமைச்சு கொடுக்க போறோம், பிள்ளைங்க என்ன செய்ய போறோம், ஸ்கூல் ஃபீஸ் எங்க கட்ட போறோம், எந்த மாமா வீட்டுக்கு வர்றது, எந்த மச்சான் வீட்டுக்கு வர்றது, யாருக்கிட்ட கேட்கறதுன்ற ஒரு நாள் இருந்தது. ஆனா கத்தர் இன்னைக்கு வளர வச்சிருக்காரு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறத சிலர் நினைக்கிறதே இல்லை, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் என்பதை சிந்திக்கிறதே இல்லை, எல்லாமே ஸ்டோர் ஹவுஸ்ல ஃப்ரிட்ஜில் ரெடியா வச்சிருக்கிறோம். கர்த்தர் வளர செய்யும் பொழுது எந்த காரியம் தீமையா இருந்ததோ அதே காரியம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாமல் இருக்க கர்த்தராகிய ஆண்டவராகிய ராஜாவாகிய நான் உன்னோடு இருக்கும்படி நீ என்ன பண்ண, வழியை ஆயத்தப்பாழ. அப்போ உங்க வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருவரை வளர செய்தார், மோசையை வளர செய்தார். மோசையை கொண்டு போய் பார்வனுடைய குமாரத்தி வீட்டிலே வைக்கிறார். மோசை நல்லா வளர்ந்துட்டாரு, ஞானத்தில் வளர்ந்துட்டாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஞானத்தில் 100 ஓகே. அடுத்தது பார்க்கிறாரு அவனுடைய யுத்த அந்த திறமையில பார்க்கிறாரு, மோசைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, 100 போட்டுறாரு. அடுத்தது அவனுடைய ஆயுதத்தை பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, 100 போட்டுறாரு. அவனுடைய லாங்குவேஜ் ஸ்கில் பார்த்தீங்கன்னா பல மொழிகளை பேசுகிறான், கத்தர் என்ன பண்றாரு, 100 போடுறாரு. பணத்தை பார்க்கும் பொழுது பார்வனுடைய குமாரத்தியுடைய மகன் பணத்துக்கு பஞ்சமே இல்லை, 100 போடுறாரு. ஃபேம் அவனுக்கு அந்த மதிப்பு மரியாதை புகழ்ச்சி பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு, எல்லாரும் அவனை என்னன்னு பார்க்கறாங்க, சாதாரண மோசே இல்லை, பார்வனுடைய குமாரத்தி ஆகிய மோசை என்று ஜனங்கள் பயந்தார்கள். அப்போ ஃபேம்ல பார்க்கும்போது 100. கர்த்தர் இப்ப பார்க்கிறாரு, இதை வைத்து இஸ்ரவேல் ஜனத்தை மோசை நடத்த முடியுமா அப்படின்னு உங்களுக்கு என்ன கேட்டா நம்ம சொல்லுவோம், 100% நடத்திடலாம். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இன்னும் மோசை வளர வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. மோசைக்கு என்னன்னா கேரக்டர், அவனுடைய டெம்பரமெண்ட், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாபங்கள்ல அவனுக்கு பிரச்சனை, ரொம்ப கோபக்காரன். வேதாத்தில வாசிக்கிறோம், ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எபிரேயரும் எகிப்தியரும். மோசே போகிறான், பேச்சுவார்த்தைலாம் இல்லை, கத்தி எடுக்கிறான், எடுத்து ஒரே குத்து. கர்த்தர் பார்த்தாரு, இந்த மோசையை அனுப்புனா என் இஸ்ரவேல் ஜனம் எல்லாத்தையும் குத்தி போட்டுருவான். ஆண்டவர் 40 வனாந்தரத்தில் அவனை அலைய வைத்தார், 40 அவன் தேசத்தில் அலைந்து திரிகிறான். கர்த்தர் அவனை பழக்க வைக்கிறார் ஆடுகளுக்கு பின்பதாக. ஆடுகளுக்கு செய்கிற சேஷ்டை, ஆடுகள் தான் ரொம்ப ஃபூலிஷ்னு சொல்றாங்க. ஒரு ஆடு போய் விழுந்தா கூட அடுத்த ஆடு பார்த்துட்டே போய் விடுமா, அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு பின்பதாக. இவ்வளவு ஒரு அரசவையில் இருந்தவனை ஆடுகளுக்கு பின்பதாக அனுப்புகிறார், எதுக்காக தெரியுமா, டு சேஞ்ச் ஹிஸ் கேரக்டர், அவனுடைய சுவாபத்தை மாற்றும்படி. ஏன்னா நாளைக்கு பெரிய ஒரு கூட்டத்தை அவன் நடத்த போகிறான், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க போகிறான், நாளைக்கு பெரிய ஒரு ஜன கூட்டத்தை அவன் தன் கையில் வைத்திருக்க போகிறான். யூதர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இன்னைக்கு மோசை இல்லாம யாருமே இல்லை, மோசையை கொண்டாடாத ஒருவரும் இல்லை. கர்த்தர் அவனை அந்த அளவுக்கு கொண்டு வர அவனை ஆயத்த பண்ணினான், அதை ட்ரெயின் பண்றாரு. ஆடுகள் பின்பதாக போடுகிறான், கஷ்டப்படுகிறான், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்குள்ள என்ன வந்துருதுன்னா, ஆண்டவர் அந்த கோபத்தின் ஆவி எடுத்து போடுகிறான், உள்ள சமாதானத்தை கொடுக்கிறார், கேரக்டர் மாத்தினார். கேரக்டர் மாத்தின பிறகு அதே மோசை ஒரு நாள் ஆண்டவர் சமுத்திர சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்களை கொல்லவா நீர் கொண்டு வந்து இவர்களுக்காக நான் என்ன பண்றேன், உன்னுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறேன். அதே மோசை வாழ்க்கை மாறுது, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர சில நேரத்தில் நம்முடைய கேரக்டரை மோல்ட் பண்ணுவார், சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி அமைப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு 11 நாட்கள்ல போக வேண்டும்,
கர்த்தர் 40 ஆண்டுகள் அவருடைய சுவாபத்தின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் தர் கேரக்டர், அவருடைய சுவாபத்தின் நிமித்தம் 40 ஆண்டு கொண்டு போனார். சில நேரத்தில் நல்லா கவனிங்க, சில ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள, நானும் பெற்றுக்கொள்ள, நம்முடைய சுவாபத்தை மாற்றாமல் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆண்டவர் சவுளை தொட கொஞ்சம் விட்டுட்டார், சவுளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சவுள் தன் வாழ்க்கையை மாற்றாமல், தன்னுடைய கேரக்டர் அவன் சேஞ்ச் பண்ணாமல் அதே சவுளாக தான் இருக்கிறான். ஆண்டவர் எது சொன்னாலும் முரண்பாக செய்கிறது, ஆண்டவர் இதை சொன்னால் அவன் வேறு ஒன்று செய்கிறது, ஆண்டவர் எதை கேட்டாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது, ஏன்பா இந்த தப்பை செய்தேன்னு சொன்னால், இல்லை அவனால் தான் செய்தேன், இவனால் தான் செய்தேன், அவங்களால தான் செய்தேன், இவங்களால தான் செய்தேன், ஃபுல் எக்ஸ்கியூஸ். அவனுடைய வாழ்க்கையில் உணர்வே இல்லாமல் இருந்தது. பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை கொடுத்தா ஆனால் ராஜ்யம் நிலை நிற்கவில்லை. நீ கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறோன்னா, கர்த்தர் தீங்கை காணாமல் இருக்க செய்யணும்னா, கர்த்தர் நம்மை வளர செய்யணும்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், அப்பா என் கேரக்டரை மாற்றுங்க ஆண்டவர். இயேசு சொல்லுகிறா, இப்படிப்பட்டவர்கள் யார்? விபச்சாரக்காரர், வேசியத்தனக்காரர், லௌகீகக்காரர்கள், கோபப்படுகிறவர்கள், அசுத்த காரியங்களை செய்கிறவர்கள், குறை பேசுகிறவர்கள், மந்திரவாதி இடத்தில் போகிறவர்கள், தீமையை நினைக்கிறவர்கள், பொல்லாங்கை செய்கிறவர்கள், பொல்லாங்கை பிணைக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வருவது அரிது. ஆண்டவர் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறார். இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாதங்கள் நிலைத்து இருக்க, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை வளர செய்ய விரும்புகிறா. அதில் பாஸ் ஆகிட்டோம்னா பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கையில் கொண்டு வந்து வைப்பார், பெரிய ஒரு உயர்வை ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார். அரண்மனை இழந்திருக்கலாம், ஆனால் அரண்மனையில் கிடைக்காத வாழ்க்கையை வனாந்தரத்தில் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தா. அரண்மனையில் அவன் இருந்திருந்தால் கூட இன்னைக்கு மோசை குறித்து பேசியிருக்க மாட்டோம். இன்னைக்கு பார்வோன் சொல்றோம், பார்வோன் 1, பார்வோன் 2, பார்வோன் 3, 4ன்றோம். ஆனால் யாருக்கு பார்வோன் 1 பேர் தெரியாது, பார்வோனோட 2 பேர் தெரியாது, பார்வோன் 3 பேர் தெரியாது, எல்லாம் டைட்டில் தான் கொடுக்குறோம். ஆனால் மோசையை குறித்து வாசிங்கன்னா, மோசே மோசே என் தாசனாகிய மோசே. பாருங்க, கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தார். அப்போ கர்த்தர் சில காரியங்களை நாம் மேற்கொள்ள, கர்த்தர் விரும்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுவாபத்தில் ஒரு மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் கணவன் கோபப்படும் போது மனைவி என்ன பண்ணிடுங்க? அமைதியாக போயிடு. மனைவி கோபப்படும் போது கணவன் அமைதியாக போயிடு. பிள்ளைங்க கோபப்படும் போது பெற்றோர் அமைதியாக போயிடுங்க. பெற்றோர் கோபப்படும் போது பிள்ளைங்க என்ன பண்ணிடுங்க? அமைதியாக போயிடுங்க. சொந்தங்கள் கோபப்படும் பொழுது அமைதியாக போயிடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அது நமக்கு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன விஷயம்தான், ஆசீர்வாதமாக